சிவபெருமான் கற்பித்த தமிழை கற்று தமிழுக்கும் இலக்கணம் பகிர்ந்தவர்தான் சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தர். இவ்வளவு ஏன்? உலகமே அஞ்சு நடுங்கிய கொரோனாவுக்கு சித்த மருத்துவத்திலும் மருந்து உண்டென்று நிரூபித்த தமிழ் மருத்துவ முறையாம் சித்த மருத்துவத்தினை உருவாக்கியவரும் இவர்தான். பரமனை தவிர வேறு யாருக்கும் உலகில் அஞ்சேன் என தெரிவித்து ஈரேழு உலகிற்கும் அதிபதியான சிவபெருமானின் கட்டளையை ஏற்று இமயமலையில் இருந்து தென்பகுதியான திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அம்பாசமுத்திரம் வழியாக பாபநாசம் சென்றவர் அகத்திய மாமுனி. அங்கிருந்து மிகவும் அடர்ந்த வனப்பகுதியான தற்போதைய புலிகள் காப்பகமாக இருக்கக்கூடிய முண்டந்துறையின் காணி பழங்குழியினர் மட்டுமே வசிக்கும் இஞ்சிக்குழி பூங்குளம் வழியாக கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 6129 அடி உயரமான பொதிகை மலையின் உச்சிப்பகுதியை அடைந்து தமிழ்மொழியை தழைத்தோங்க செய்தார் அகத்திய மாமுனி. அகத்தியர் வாழ்ந்த அவர் தவம் செய்த இடத்தினில் சித்த மருத்துவத்தை உருவாக்கியதற்கான சில சுவடுகள் இன்றும் பொதிகை மலையில் ஏராளமாக காணப்படுகின்றன. அத்தகைய சுவடுகளையும் பொதிகையின் உச்சியில் அமைக்கப்பட்டிருக்கும் அகத்திய பீடத்தையும் காணும் ஒரு ஆன்மீக பயணம்தான் இந்த அகத்திய மாமுனியின் தடம் தேடி எனும் பயணம். ஆன்மீக பிரியர்களுக்கு தொடர்ந்து பக்தி மனம் கமழும் பல படைப்புகளை வழங்கி வரும் நமது நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனல். மேற்கு தொடர்ச்சி மலையில் பொருணை நதியின் பிறப்பிடமும் உலகில் தொன்மையான மொழியான தமிழ் மொழி வளர்ந்த இடமுமான பொதிகை மலையின் உச்சிக்கும் சென்று பல சுவாரஸ்யங்களை பகிரும் முயற்சியே இந்த தொகுப்பு. பொதுவாகவே அகத்தியர் வாழ்ந்த பொதிகை மலைக்கு செல்வதற்கான பயணம் என்பது அவ்வளவு எளிதானதல்ல. உயர்ந்த மரங்கள் நிறைந்த அடர்ந்த வனம், ஆள் உயர வளர்ந்து நிற்கும் புற்கள், இரத்தம் குடிக்கும் அட்டை பூச்சிகள், அபாயகரமான வனவிலங்குகள், கரடுமுரடான காட்டுப்பாதைகள், ஏன் பாதைகளே கூட இல்லாத பகுதிகள் என நெஞ்சை பதற வைக்கும் செங்குத்தான சிகரங்கள் கொண்ட மலைப்பகுதியாகும். இவைகளெல்லாம் தாண்டி பல்வேறு வானிலை மாற்றங்கள் உள்ளிட்டவற்றை எதிர்கொண்டுதான் பொதிகையில் உள்ள அகத்திய மாமுனி வாழ்ந்த அகத்திய கூடத்தை சென்றடைய முடியும். பொதிகை மலையில் உள்ள அகத்திய கூடத்தை அடைய தமிழ்நாடு, கேரளம் என இருவேறு வழிகள் இருந்தாலும் கேரள வனத்துறை மட்டுமே அதற்கான அனுமதியை தற்போது வழங்கி வருகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சரியாக 61 கிலோமீட்டர் தொலைவிலும், விமான நிலையத்திலிருந்து 69 கிலோமீட்டர் தொலைவிலும் போனக்காடு எஸ்டேட் பகுதி அமைந்துள்ளது. திருவனந்தபுரம் வனத்துறை அலுவலகத்தில் முறையாக அனுமதி பெற்று அங்கிருந்து போனக்காடு வனத்துறை சோதனை சாவடியில் பரிசோதனை முடிந்த பின்புதான் உள்ளே நுழைய முடியும். பரிசோதனையின் போது மலையேற விண்ணப்பித்தவர்களின் அனுமதி சீட்டு, ஆதார், உடல் தகுதி குறித்த ஆவணங்களை வனத்துறை அதிகாரிகள் சரிபார்க்கின்றனர். அந்த இடத்தில் இருந்தே தனியாக யாரையும் மலையேற அனுமதிப்பதில்லை. ஒரு குழுவுக்கு 10 பேர் என்ற வீதத்தில் அனுமதி வழங்கப்படுகிறது. 3 நாட்கள் மேற்கொள்ள வேண்டிய இந்த பயணத்தில் அந்த வனப்பகுதி குறித்து முழுமையாக அறிந்த 3 பேர் வழிகாட்டியாக நம்முடன் பயணம் மேற்கொள்வர். பொதிகை மலை ஏறுவதற்காக நல்ல உடல் தகுதியுடைய 14 வயதிற்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் மட்டுமே மலையேற அனுமதிக்கப்படுவார்கள். போனக்காடு பிக்கெட் ஸ்டேஷனில் இருந்து அகத்திய மலைக்கு செல்வதற்கான பாதை தற்போது தொடங்குகிறது. இங்கு காலை உணவை முடித்த பிறகு குடிநீர், மதிய உணவு போன்றவற்றை வாங்கி வைத்துக் கொண்டு 10 பேர் கொண்ட குழுவுடன் ஆன்மீக நடைப்பயணத்தை தொடங்கினோம். பயணத்தின் முதல் நாள் போனக்காடு அகத்திய மலை நுழைவு வாயிலில் ஒருபுறம் கையில் ஏடுடனும் மறுபுறம் சித்த மருந்தை தயாரிப்பது போலவும் அகத்திய மாமுனி நம்மை வரவேற்கும் வகையில் சிலை ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து காலை 9 மணிக்கு நமது நடைப்பயணத்தை நாம் தொடங்கினோம். சுமார் 30 நிமிடங்கள் நடைப்பயணத்தில் முதலில் மிகவும் அழகான சிறிய வடிவிலான வழிப்பிள்ளையார் கோவில் வருகிறது. நமது வழித்தடத்தில் யானைகளாலும் மற்ற வனவிலங்குகளாலும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என வழிப்பிள்ளையாரை வணங்கிவிட்டு பயணத்தை தொடர்ந்தோம். இந்த அபாயகரமான காட்டு வழிப்பாதையில் எங்களுக்கு பாதுகாப்பாக நடைப்பயணத்தின் போது பைரவா என்ற நாயும் உடன் வந்தது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அங்கிருந்து சுமார் 1 மணி நேர பயணத்தில் கரமணையாறு என்ற இடத்தை அடைந்தோம்.
பட்டப்பகலிலேயே இரவு போல் காட்டும் அந்த அடர்ந்த வனப்பகுதி இங்கிருந்துதான் தொடங்குகிறது. இப்பகுதியில் சிறு சிறு நீரோடைகள், அருவிகள் குறுக்கிட்டு நம்மை மேலும் ஆச்சரியப்படுத்துகின்றன. குறிப்பாக இங்குள்ள வழப்பந்தையர் அருவியில் குளித்துவிட்டு களைப்பை நீரோடு நீராக போக்கிவிட்டு மதிய உணவை உண்டு ஓய்வெடுத்தோம். அடர்ந்த வனப்பகுதிகளில் அருவி மற்றும் நீரோடைகள் இருக்கும் இடங்களில் அட்டை பூச்சிகளும் விசப்பூச்சிகளும் அருந்தேல் வகைகளும் இருக்கும் என்பதால் அப்பகுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும். சரி, இந்த களைப்பையும் உண்ட ஓய்வையும் முடித்துவிட்டு மீண்டும் சிகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். இங்கிருந்து மேலே செல்ல செல்ல லெமன் கிராஸ் வாசனையுடன் கூடிய சுத்தமான ஆக்சிஜனை அனுபவிக்க முடிந்தது. மேலே செல்ல செல்ல புற்கள் நிறைந்த பகுதி காணப்பட்டது. அழகில் வியக்க வைக்கும் இந்த பகுதிகள் நாம் மிகவும் எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும் என்பதை அடிக்கடி நமக்கு உணர்த்தின. விஷத்தன்மையுள்ள ராஜநாகம், உடும்பு, கரடி, காட்டெருமை போன்ற வனவிலங்குகள் இங்குதான் அதிகமாக இருக்கும் என அவ்வப்போது வழிகாட்டிகள் எங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே வந்தனர். இந்த வழித்தடங்களை கடந்து சுமார் 4 மணி நேரம் நடைப்பயணத்திற்கு பின்பு மாலை 5 மணியளவில் அம்மலையை காக்கும் காவல் தெய்வம் கருப்பசாமி கோயிலை அடைந்தோம். அங்கு பயணம் முடியும் வரை எங்களை காத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை மேற்கொண்டோம். பின்னர் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்து 5 நிமிடத்தில் அதிர்மலை கேம்பை சென்றடைந்தோம். அங்குதான் கேரள வனத்துறையால் கிட்டத்தட்ட 100 பேர் தங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள கேம்ப் ஷெட்டில் முதல் நாள் இரவு தங்கினோம். எங்களுக்கு அது மிகவும் பாதுகாப்பான பகுதியாக தெரிந்தது. மறுநாள் விடிந்தது. அடர்ந்த வனப்பகுதிக்குள் உதயமானது நாங்கள் கண்ட அந்த ஆகாய சூரியன். புத்துணர்வுடன் எழுந்து குளித்துவிட்டு காலை உணவை உண்டு முடிந்த பிறகு மதியத்திற்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அதிர்மலை கேம்பில் இருந்து புறப்பட்டோம். நம்பிக்கைக்கு வழிவகை செய்யும் காவல் தெய்வமான கருப்பசாமியை மீண்டும் வணங்கிவிட்டு 2ஆம் நாள் பயணத்தை தொடங்கினோம். இரவு கேட்ட சப்தம் இவ்வளவு அருகில் இருந்ததா என்பதைப் போல எங்களுக்கு முன்னதாகவே யானைகள் அந்த இடத்தில் முகாமிட்டு இருந்தன. எங்களுக்கு பயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது இந்த சம்பவம். விறுவிறுவென நடந்து யானைகள் அதிகம் இருக்கும் மூங்கில் காடுகளை கடந்தோம். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 4000 அடி உயரம் சென்றடைந்தோம். அகத்தியர் கூடத்தை அடைவதற்கு முன்பதாகவே மூலிகைகள் கலந்து வரும் சிறிய அருவி போன்ற ஒரு பகுதி எங்களுக்கு தென்பட்டது. அதன்பின் 15 நிமிட நடைப்பயணத்தில் தமிழ்நாட்டு வனப்பகுதி எல்லையான சங்கமித்ரா வனப்பகுதியில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தோம். கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு வந்து பொங்கலிட்டு அகத்தியரை வழிபடுவதால் இந்த இடம் பொங்கல் பாறை என்று அழைக்கப்படுகிறது. இப்பகுதியில் மூலிகைகளை அரைக்கும் வகையில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆட்டு உரல்கள் பாறைகளில் இன்னும் சுவடுகளாகவே காணப்படுகின்றன. இந்த சங்கமித்ரா வனப்பகுதியின் மற்றொரு புறம் உள்ள ஆழ்ந்த பள்ளத்தாக்கில்தான் வற்றாத ஜீவநதியான பொருணை என அழைக்கப்படும் தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகும் பூங்குளம் என்ற சுனை உள்ளது. இத்தனை தூரம் பயணம் என்பது சவாலாக இருந்தாலும் இதற்கு பின்புதான் செங்குத்தான மலைப்பாதையாக கடினமான பயணமாக இருக்கப் போகிறது. இப்பாதையின் பெரும்பகுதி பாறைகளாகவே காணப்படுகிறது. சில பாறைகளில் நீர் வழிந்தோடும் பாதைகளாகவும் உள்ளது. இத்தகைய வழுக்கும் தன்மையிலான பாறை பகுதிகளில் இரும்பு கம்பியில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் முடிச்சு போட்ட கயிர்களை மட்டுமே நம்பி இறுக பிடித்து கொண்டு செங்குத்தான பாறைகளில் மலையேறும் அளவுக்கு பாதைகள் மிகவும் கடினமாக இருந்தன. இவ்வாறான செங்குத்தான சிகர பகுதிகளில் 3 இடங்களை மிகவும் சிரமப்பட்டு கடக்க நேர்ந்தது. இத்தனை கடினமான பாதைகளை கடந்து மேலே சென்ற பின்புதான் நாம் என்ன தவம் செய்தோம் இந்த நொடி இங்கு நிற்க என்ற அளவுக்கு மனதில் உற்சாகம் பிறந்த தருணத்தை எங்களால் உணர முடிந்தது. வந்த களைப்பெல்லாம் மலையேறினால் போகும் என்பதை உணர்த்தும் வகையில் பொதிகை மலையின் தென்றல் நம்மை ஆசுவாசப்படுத்தும். அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அனுபவித்த எங்களால் மட்டுமே உணர முடியும். அகத்திய மாமுனி 3 அடி உயரத்தில் குழந்தை போல கருங்கல்லால் ஆன சிலையாக அமைதியின் சிகரமாய் நிற்கிறார். அகத்திய மாமுனியின் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தமிழ்பாடி மனமுருகி வேண்டினோம். இந்த பொதிகை மலை எவ்வளவு தொன்மையானது? பொதிகை என பெயர் பெற காரணம் என்ன? பொதிகை மலையில் இருக்கும் அதிசயங்கள், மூலிகைகள் என்ன என்பதையும் நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம். மனித இனத்தின் முன்னோடியான மந்தி வகை குரங்குகளே பொதிகை மலை எவ்வளவு தொன்மையானது என்பதற்கு சான்று என வழிகாட்டிகள் தகவல் தெரிவித்தார்கள். பாம்பின் நஞ்சை முறிக்கும் ஞார வாழை உள்ளிட்ட 7 வகையான வாழை மரங்கள்
மருத்துவ குணங்கள் நிறைந்த கல் சுரக்கும் ஏழு வகையான பனைமரங்கள், தாமிரத்தை பஸ்மமாக்கும் கல் தாமரை உள்ளிட்ட பல அரிய வகை மூலிகைகளும் பொதிகை மலையில் இருப்பதாக தெரிவித்தனர். இத்தகைய தொன்மையான மலைக்கு பொதிகை மலை என பெயர் சூட்டியதும் அகத்தியர்தான். அகத்திய கூடத்தின் மேற்கு பகுதியில் எப்போதும் வற்றாத சுனை ஒன்று இருப்பதாகவும் அந்த சுனையே அகத்திய மாமுனி நீர் அருந்தும் இடம் எனவும் கூறப்படுகிறது. மனத்திற்கு புதிய உற்சாகத்தையும் உடலுக்கு தெம்பையும் அளித்த அகத்தியரின் தடம் தேடி என்ற இந்த பொதிகை மலை பயணத்தில் சந்தித்த மேடு பள்ளங்கள், ஏற்ற இறக்கங்கள் மற்றும் இயற்கை காட்சிகள் இந்த ஜென்மம் முடியும் வரை நீங்கா நினைவுகளாக தொடரும் என்ற திருப்தி எங்களுக்கு இருந்தது. வாழ்க்கையும் இதேபோல் இன்பத் துன்பங்கள் கலந்தது என்பதையும், சிரமங்களை சந்தித்தால்தான் சிகரங்களை அடையலாம் என்பதையும் உணர்த்தியது இந்த ஆன்மீக மலைப்பயணம். தமிழ் வளர்த்த அகத்தியரின் புகழ் பரப்பி இந்த பயணத்தை நிறைவு செய்கிறோம். இன்னொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பயணத்தில் வேறொரு தருணத்தில் சந்தி